நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். இந்தியா ராணுவ ரீதியான தாக்குதல் நடத்தி சீனாவில் ஏற்படுத்தின இழப்பை விட பொருளாதார ரீதியாக தாக்குதல் நடத்தி ஏற்படுத்தின இழப்பு சீனாவில் மிகப்பெரிய நாசத்தை விளைவைத்திருக்கிறது. சீனா தான் ஒரு வல்லரசாக உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு கொண்டிருக்கிறது. ஆனா இந்தியா செய்கின்ற அந்த பொருளாதார தாக்குதல் என்பது சீனாவை அந்த வல்லரசு கனவை நிலைகுறைய செய்திருக்கிறது. எப்படியாவது இந்த பொருளாதார தாக்குதல் இருந்து சீனா விடுபட வேண்டும் என்பதற்காக இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும், சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தணும் என்ற ரீதியில் ஒவ்வொரு நகரமும் நகர்த்தி கொண்டே இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கை பயன்படுத்தி எப்படியாகலும் வெற்றி பெற்றலாம் என்று சீனா கனவு காணுகிறது. அப்படி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த பொருளாதார ரீதியான தாக்குதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம்னா நாம தான் உலகத்தினுடைய வல்லரசு என்றும் நினைக்குது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு 118 ஆப்புகளுக்கு பப்ஜியுடன் சேர்த்து தடை விதித்தது. இந்த பப்ஜி வந்து தடை விதித்ததுனால சீனாவுக்கு ஒரு நாள்ல ஏற்பட்டுக்கின்ற இழப்பு எவ்வளவு தெரியுமா? இந்த மாதிரி மிகப்பெரிய இழப்பை சந்திப்பதனாலதான் பாத்தீங்கன்னா சீனா உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும் என்றும் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கை பயன்படுத்தினா கண்டிப்பா இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வரும் என்றும் நினைக்குது. இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவில இந்தியா பொருளாதார ரீதியா தாக்குதல் நடத்தது, என்ன மாதிரியான தாக்கம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது அதையும் பார்க்கணும். ரெண்டாவது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கை பயன்படுத்தி இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்குது, இந்தியா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை இது வரைக்கும் பார்த்திருக்கா இல்லையா என்றும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து கல்வான்ல ஏதாவது புதுசா அப்டேட் வந்திருக்கிறதா, அப்படி இல்லையா பாதுகாப்பு தொடர்பா ஏதாவது அப்டேட் வந்திருக்கிறதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பதிவை முடிச்சிடலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நான் வந்து தமிழ் தேசியம் சரியான பாதையில் தான் செல்கின்றதா, தமிழ் தேசியம் தமிழகத்தில் வெற்றி பெறுமா என்ற ஒரு தலைப்புல ஒரு அற்புதமான வீடியோவை நான் பேசி வைத்திருக்கிறேன். அப்லோட் பண்ணா நீங்க ஆதரவு தருவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பதில. அதை தொடர்ந்து வான் உலகத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன். நீங்க ஆதரவு தருவீங்களா? இந்த ரெண்டு விடயத்துக்கும் உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு போலாங்க. இந்தியா இப்ப தற்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனா மேல ஒரு பொருளாதார தடையை விதித்தது, ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியது. அது என்ன தாக்குதல் கிடையாதுன்னா இந்த ஆப் தடை செய்யும் என்ற தாக்குதல். பப்ஜியை தடை செய்ததுனால சீனாவில எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்குது என்று சொன்னாவே இந்த 117 ஆப்புகள் கூடுதலாக தடை செய்ததுனால எவ்வளவு பெரிய இழப்பீடு சீனா சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் எந்த அளவுக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது, இந்தியாவுடைய அந்த வலுவான அந்த மூவை நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அதாவது பப்ஜியினுடைய தாய் நிறுவனமான டிரான்சென்ட், இந்த டிரான்சென்ட் நிறுவனத்துக்கு நேற்று மட்டும் ஒரே நாள்ல 100,000 கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில இந்த பப்ஜியை பதிவிறக்கம் செய்தவர்கள் எத்தனை கோடி பேர் தெரியுமா? 17.5 கோடி பேர் பப்ஜி கேமை இந்தியாவில பதிவிறக்கம் செய்திருக்கின்றார்கள். இந்த தடை செய்தனால உலக வர்த்தகத்தில் சீனாவுடைய பங்குகள் அத்தனையும் பாத்தீங்கன்னா 2 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரே ஒரு கேமுக்கு 100,000 கோடி ஒரு நாள்ல இழப்பீடு என்றால், 117 ஆப்புகளை தடை செய்திருந்தால் எவ்வளவு கோடிகள் சீனாவுக்கு பொருளாதாரத்தை வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு பாருங்க. இன்னும் சில குழப்பங்கள் அங்க ஏற்படுது. என்னன்னு கிடையாது, வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவுடைய ஆப்புகளை வாங்கணும். ஏன்னு கிடையாதுன்னா இந்த நேரத்துல வாங்கினாதான் இப்போ சீனா குறைந்த விலைக்கு அதெல்லாம் விற்கும். ஏன் கேட்டீங்கன்னா இந்தியா தான் உலகத்தின் மிகப்பெரிய மார்க்கெட். அதனால சீனாவுடைய செயலிகளை வாங்கி நம்ம இந்தியாவில் உலாவிட்டோம்னா நமக்கு லாபம் வரும் என்று பல கம்பெனிகளும் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஆசைப்பட்டுச்சு. இதற்கு முன்பும் பாத்தீங்கன்னா 2 முறை சீனாவுடைய ஆப்புகளை தடை செய்திருக்கோம். அந்த நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த சீன நிறுவனங்களை வாங்குவதற்கு ஆசை கொண்டது. ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா தடை விதித்திருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக தடை செய்திருக்காங்க. சீனாவின் அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு ஆப்பையும் சரி, எந்த நிறுவனம் வாங்கி இந்தியாவுக்குள்ள உழவு விட்டாலும் சரி, அதை நாங்க தடை செய்ய தயாரா இருக்கிறோம் என்றுதான் இப்ப 117 ஆப்புகளை தடை செய்திருக்கோம். பப்ஜி என்பது அடிப்படையில் சீனாவில் உருவாக்கப்பட்ட கேம் கிடையாது. ஆனால் இப்ப அடிப்படை பாத்தீங்கன்னா டிரான்சென்ட் என்பது சீனாவுடைய கம்பெனியா இருக்கு. அதனால சீனாவுடைய ஆப்புகளை உலகத்தில் எந்த நாடுகளும் வாங்கி இந்தியாவுக்குள்ள உலாவிட்டாலும் அதை நாங்க தடை செய்வோம் என்ற நிலை வந்திருப்பதனால சீனாவில் விற்கப்படுகின்ற எந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகத்திற்கு எந்த நாடும் வாங்குவதற்கு துணியவே இல்லை. நம்ம கோடிக்கணக்கில் செலவு செய்து அந்த நிறுவனங்களை வாங்கி இந்தியாவுக்குள்ள உழவு விட்டோம்னு வச்சுக்க, மீண்டும் தடை செய்தால் நம்மளுக்கு எவ்வளவு கோடிகள் நஷ்டமாகும் என்ற ரீதியில் ஒவ்வொரு
வெளிநாட்டு கம்பெனியும் பாத்தீங்கன்னா இப்படி தடை செய்யப்பட்டிருக்க எந்த ஆப்பும் இதுவரைக்கும் விற்கப்பட்டதாகவோ வாங்கப்பட்டதாகவோ ஒரு நிலையே கிடையாது. அதற்கெல்லாம் இந்தியா செய்திருக்கின்ற பொருளாதார ரீதியான ஒரு தாக்குதல் தான். இந்த ராஜதந்திர தாக்குதலை நம்ம இந்திய அரசை தவிர வேற யாராலும் செய்யவே முடியாது. அப்படி ஒரு தாக்குதல் நடத்ததுனால தொடர்ச்சியாக சீனாவினுடைய பொருளாதாரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, பண மதிப்பும் குறைந்திருக்கிறது, அதை தொடர்ந்து வேலை வாய்ப்பு இன்மை அதிகரித்திருக்கிறது. அதனால தான் சீனா என்ன நினைக்குது, ராணுவ ரீதியான நடவடிக்கை கூட தாங்கெல்லாம் போயில் இருக்குது. ஆனா இந்த பொருளாதார ரீதியான தாக்குதல் என்பது சீனாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நாசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால முதல்ல இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுல இருந்து தப்பிக்கணும்பா அப்படின்னு சீனா நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை இந்தியா வருமா என்று கேட்டா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அதற்குத்தான் ரெண்டு விதமான ஸ்டாட்டிஸ்டிக்க சீனா பயன்படுத்துது. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லையில படைகளை அதிகமாக குவிப்பது. இப்போ நம்ம கார்கில் யுத்தத்தின் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீழ்மட்டத்தில் இருந்தோம், பாகிஸ்தான் வீரர்கள் மேல் மட்டத்தில் இருந்தாங்க, நிறைய ராணுவ டாங்கிகளை கொண்டு சேர்ந்து குண்டு மழை புழைந்தோம், எக்கச்சக்கமான ராணுவ கட்டமைப்புகளை கட்டமைத்தோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு கார்கில்ல வெற்றி கிடைத்தது. இல்லனா உயரமாக இருந்த பாகிஸ்தானுடைய வீரர்களை நம்ம ஓட வச்சிருக்கவோ கொல்லவோ முடிந்திருக்காது. இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்டிக்க தான் பாத்தீங்கன்னா கல்வான் பகுதியிலும் சீனா கையாள்கிறது. நம்ம பிங்கர் பாயிண்ட் திரியிலையும் டெக்சாங் பகுதியிலும் படைகளை குவித்திருக்கிறோம். ஹெலிகாப்டர்ல போய் அப்பாச்சி ஹெலிகாப்டர் அந்த இடத்துல போயிருக்குது, விமானங்களை கொண்டு போய் நிறுத்திருக்கிறோம், மலை உச்சியில அதிகப்படியான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீனா எந்த அளவுக்கு கீழே கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த அளவுக்கு சாலைகளை அமைத்திருக்கிறதோ, எந்த அளவுக்கு டாங்கிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ, அதுவும் இப்ப கூடுதலா எக்கச்சக்கமா கொண்டு வந்து நிறுத்திருக்குது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க மேல எந்த அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்கீங்களோ அதை விட 100 மடங்கான கட்டமைப்பை நாங்க கீழே வச்சிருக்கிறோம். அதனால கீழிருந்து அடிக்கிற அடியில நீங்க செதறி போயிடுவீங்க, அதனால மலை விட்டு இறங்க என்ற செய்தியை மறைமுகமா செய்து கொண்டிருக்குது. நாம எப்படி கார்கள்ல செய்யணுமோ அந்த மாதிரி சீனா செய்யுமா? ஆனா அது சாத்திய கூறு கிடையாது. காரணம் என்னன்னு கேளுங்க, சீன ராணுவ வீரர்கள் குளிர்காலத்திலும் அந்த பணியிலும் பழக்கப்பட்ட அனுபவம் சுத்தமா கிடையாது. அதுவே பாத்தீங்கன்னா சீனாவுக்கு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு. இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லையில ரோந்துக்கு கூட சீன ராணுவ வீரர்கள் அந்த பக்கம் குளிர் பிரதேசத்துல வந்ததே கிடையாது. ஆனால் நாம ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோந்து பணியை குளிர்காலத்திலும் சியாச்சின் மலைப்பகுதியிலும் நாம பழக்கப்பட்டிருக்கோம். அதனால எவ்வளவுதான் ஆயுதங்களை மலையின் கீழ்ப்பகுதியில குவித்தாலும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தினாலும் இந்தியாவை வெல்ல முடியாது என்ற ஒரு நிலையானது சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆயுதங்களை காட்டி மிரட்டி நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரி வைக்கணும் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இரண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட முறையிட்டு அதன் மூலமாக பேச்சுவார்த்தைக்கு வந்து அங்க போய் ஏதாவது சமரசம் பண்ணி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் இந்த பொருளாதாரியான தாக்குதல் நம்ம இருந்து தப்பிக்கலாம் என்று சீனா நினைக்கிறது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்ததுதான், பழசானதுதான். அதனால ரஷ்யாவே சொன்னாலும் சரி, ஆக்கப்பூர்வமாக வெளிப்படையாக நம்பிக்கை தன்மை உள்ளதாக அந்த பேச்சுவார்த்தை அமையாத வரையில் சீனாவுடன் பேச்சுவார்த்தைக்கு போறதில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இந்தியா எடுத்திருக்கு. நேற்று அந்த சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாஸ்கோவில் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையுடைய விவரமானது நமக்கு தெரியல இன்னும். ஆனா அந்த சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீனா பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கின்ற போதே நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார ஒத்துழைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடும் சரி வெளிப்படை தன்மையுடன் இருக்கணும், நம்பிக்கை தன்மையுடன் இருக்கணும், ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த ஒரு மனப்பான்மை இருந்தால் மட்டுமே எல்லோரும் ஒற்றுமையாக ஒத்துழைத்து இந்த நாடுகள் வெற்றி பாதையில் நகர்வதற்கு காரணமாக இருக்கும். நம்பிக்கை என்பது மிகப்பெரிய முக்கியம். நம்பிக்கை இன்மை என்பது இந்த கூட்டமைப்பினுடைய ஒற்றுமையே குலைத்துவிடும் என்று நேரடியாக சீனாவை குற்றச்சாட்டு வைக்காம கல்வான் பிரச்சனையை அந்த சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நேரடியாகவே பேசினார். அதனால நேற்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்னும் சரி இரண்டு பேரும் சேர்ந்து பேசின ஒரு முடிவு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, என்ன ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்குது, என்ன பேசப்பட்டிருக்குன்ற விவரம் நமக்கு இன்னும் தெரியல. அதை தொடர்ந்து டெப்சாங்லையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியான படைகளை குவித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து சீனாவும் இந்தியாவும் எல்லைகளை பகிர்ந்தது. இந்த எல்லை முழுவதும் பாத்தீங்கன்னா இந்தியா நிறைய படைகளை இப்போது குவித்திருக்கிறது. முக்கியமா
விமானங்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதுவும் பிங்கர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மலை உச்சிக்கு டாங்கிகளையும் இந்தியா கொண்டு சென்றிருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனை. இதுதான் சீனாவுக்கு மிகப்பெரிய மிரட்டலாக இருக்கிறது. அதுவும் உயரமான மலை பிரதேசத்தில் நம்ம இருப்பதனாலே விமான தாக்குதலாக இருந்தாலும் சரி, மேலிருந்து நாம் செய்கின்ற அந்த தாக்குதலானது சீனாவை ஓட விடுமா? இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 3-4 அட்வான்டேஜ்கள் இருக்குது. 1, உயரமான மலை பிரதேசத்தில் இருந்து இந்தியா சீனர்களை கண்காணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனுடைய ஒவ்வொரு நகரமும் பாத்தீங்கன்னா நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அதோட போச்சுன்னா நம்ம கட்டமைப்பை உயரமான மலை பிரதேசத்தில் வைத்திருப்பதனால சீனாவை எளிதாக வெற்றி கொள்ளலாம். 3, சீன வீரர்களுக்கு இந்த குளிர் பிரதேசத்தில் இருந்து பழக்கப்படாத காரணத்தினால் குளிர் நெருங்க 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 எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு முடிவு கொண்டு வரணும் என்று நினைக்கிறது. இந்த 3 அட்வான்டேஜும் இருக்கின்ற வரையில் சீனா எங்குமே வாலாட்ட முடியாது. அதை தொடர்ந்து பொருளாதார ரீதியான தாக்குதலும் தொடர்ந்து கொண்டு இருப்பதனாலே சீனாவில் எழுந்திருக்க முடியாத அடியாகத்தான் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் என்ன விதமான செய்திகள் வருது என்று தொடர்ந்து அப்டேட் பண்றேன். நன்றி தொடர்களை, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.